இப்போ நாம பழைய டீ-ஷர்ட் இல்லனா ஜீன்ஸ் டாப்ல இருந்து மிக்ஸி கவர் எப்படி வந்து நம்ம செய்யிறதுன்னு சொல்லி நம்ம நான் காட்ட போறேன். இது வந்து ஒரு பழைய ஷர்ட். இது இதுல இருந்து வந்து நம்ம வந்து ஸ்டிட்ச் பண்ணாம ஊசி நூலோ எதுமே இல்லாம ஜஸ்ட் சிம்பிளா எப்படி வந்து ஒரு மிக்ஸி கவர் வந்து தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து இது ஒரு டாப், ஜீன்ஸ் டாப்பு. இதை வந்து ஃபஸ்ட்டு முதல்ல வந்து நம்ம இந்த கை கிட்ட இது மாதிரி கட் பண்ணிக்கணும். இது மாதிரி வந்து இந்த கை ஷோல்டர் கிட்ட நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், தனியாக வச்சு காட்டுறேன். இப்படி கட் பண்ணிக்கோங்க. இது வந்து நமக்கு மேலே இருக்கிற பார்ட் வந்து அது யூஸ் ஆகாது. இப்போ கீழே இருக்கிற பார்ட்டில் வந்து நம்ம அந்த மிக்ஸி கவர் தயாரிக்கலாம். பாருங்கள், இது போல் வந்து இங்கே கட் பண்ணிக்கோங்க. ஜீன்ஸ் டாப்போட இந்த கீழ் பகுதி பார்த்திங்கன்னா அது வந்து மடித்து தைச்சிருக்கு. இப்போ வந்து இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நம்ம தைக்காத இப்போ ஊசி நூலோ இல்லை மிஷின்லேயோ ஸ்டிச் பண்ணாமல் நம்ம இந்த மிக்ஸி கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த மடிப்பு கீழ்ப்பகுதி வந்து இதை அப்படியே விட்டுடுங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம கட் பண்ண பகுதி வந்து மேலே நம்ம கைக்கு கீழே தான் வந்து கட் பண்ணியிருக்கோம் இல்லையா. இது இப்போ கட் பண்ணதில் வந்து ஆஃப் அன் இன்ச்சுக்கு வந்து இது போல் வந்து ஸ்ட்ரிப்ஸு கட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், அதாவது ரெண்டு சைடும் சேர்த்து. இங்கே பாருங்கள், இது போல் ரெண்டு சைடும் சேர்த்து இது போல் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இது போல் வந்து இப்போ ஸ்ட்ரிப்ஸாக நம்ம கட் பண்ணிட்டோம். இதெல்லாம் வந்து ஸ்ட்ரிப்ஸு கட் ஆகிருக்கு. இது பாருங்கள், இதெல்லாம் இது மாதிரி ஆஃப் அன் இன்ச் டு ஒன் இன்ச் உங்களுக்கு எப்படி பிரியுமோ அது மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பகுதி உள்பகுதி இந்த மேல் பகுதியும் உள்பகுதியும் முடி போட்டுடுங்க. இது போல் முடி போட்டுடுங்க. மேல் பகுதியும் உள்பகுதியும் ரெண்டும் சேர்த்து இது போல் நான் ஒரு முடி போட்டிருக்கேன். இப்போ இன்னொரு முடியும் நம்ம போட்டுடலாம். இது போல் முடி போட்டுடுங்க ரெண்டும் சேர்த்து. இப்போ நம்ம ரெண்டு முடி போட்டாச்சு. இங்கே பாருங்கள், இப்போ இதையும் இப்போ அடுத்தது வந்து மேல் பக்கம் இருக்குது. இது வந்து உள் பக்கம். இப்போ இது ரெண்டும் சேர்த்து முடி போட்டுடலாம். ரெண்டு நாட் போடணும், அப்போ தான் வந்து அது வராது. இப்போ நம்ம இது முடி போட்டுட்டோம், முதல் முடி. இப்போ நான் காட்டுறேன். இப்போ இந்த மேல் துணி இருக்குது, இது உள் துணி. பாருங்கள், டிஷர்ட்டு இது மேல் துணி, இது உள் துணி. இதை வந்து ரெண்டும் சேர்த்து முடி போடுங்க. அது பாருங்கள், சிம்பிள் நாட், அவ்வளோதான். இப்போ இது நம்ம போட்டுட்டோம். இது வந்து வராத இருக்கிறதுக்கு இன்னொரு முடி போடணும், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இப்போ இந்த முடி போட்டாச்சு, இந்த முடி போட்டாச்சு. அந்த பாருங்கள், ரெண்டு முடி போட்டாச்சு. அடுத்தபடியாக திருப்பியும் வந்து பக்கத்தில் இருக்கிற அந்த மேல் துணி, இது உள் துணி. இங்கே பாருங்கள், இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நம்ம முடி போட்டுடலாம். இன்னொரு நாட் போட்டுடலாம், அப்போ அது வராது. ஸோ இதே போல் வந்து இந்த ஃபுல் எல்லா கட் பண்ண எல்லா ஸ்ட்ரிப்ஸையும் அப்படி சேர்த்து முடி போட்டுடுங்க.
இத பாருங்க இப்போ நான் வந்து முடி போட்டுட்டு வரேன் இத பாருங்க இப்போ வந்து இதெல்லாம் முடி போட்டாச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் இருக்கு அத முடி போட்டுட்டு நான் முழுதுமா காட்றேன் இப்போ நான் வந்து எல்லா முடி போட்டுட்டேன் இப்போ வந்து கடைசியா ரெண்டு இருக்கு அது உங்களுக்கு காட்றதுக்காக வச்சிருக்கேன் இப்போ பாருங்க இப்போ நாம வந்து இந்த கடைசியா வந்து இருக்குறத வந்து நம்ம கட்டிடலாம் இங்க பாருங்க இதோட இது மேல் பாகம் இது உள் பாகம் இது ஜஸ்ட் வந்து சும்மா ஒரு நாட் ஒரு சிம்பிள் நாட் போடுறது தான் வேற ஒண்ணும் இல்ல அப்புறம் திருப்பி இன்னொரு நாட் அவ்வளவுதான் இது போல வந்து நம்ம வந்து ஃபுல்லா பண்ணிட்டோம்னா இது ரெண்டும் வந்து ஜாயின் ஆயிடுது இந்த ரெண்டு சைடும் கட் இப்போ நாம வந்து எல்லா முடி போட்டுட்டோம் இங்க பாருங்க இவ்வளவு அழகா இருக்கு அவ்ளோதான் முடி போட்டாச்சு இப்போ வந்து இந்த சைடு வந்து ஓபனிங் இது உள்ள வந்து மிக்ஸில வந்து நம்ம அப்படி மாட்டிட்டோம்னா இது வந்து மேல வந்துரும் இப்போ நான் மிக்ஸில மாட்டி காட்றேன் இங்க பாருங்க மிக்ஸி கவர் ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஜஸ்ட் இது வந்து ஒரு 10 मिनिट्स கூட ஆகாது இது வந்து உங்களுக்கு ஸ்டிட்ச் பண்ணவும் தேவையில்லை நம்ம வந்து பழைய டி-ஷர்ட் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாம இருந்துச்சுனா இல்ல பழைய ஜீன்ஸ் டாப் யூஸ் பண்ண முடியாம இருந்துச்சுனா வேஸ்டா நீங்க தூக்கி போடணும்னு அவசியம் இல்ல 10 நிமிஷம்னா நீங்க வந்து ஈஸியா பண்ணிடலாம் திருப்பியும் சொல்றேன் அந்த நம்ம டி-ஷர்ட் எடுத்துட்டு நம்ம கைக்கு கீழ வந்து அந்த நெஞ்சில வந்து நான் அது வரைக்கும் நம்ம கட் பண்ணிடணும் கட் பண்ணிட்ட பின்னாடி அந்த மேல இருக்கிற பாகம் வந்து அது வேஸ்ட் கீழ இருக்கிறது வந்து நம்ம என்ன பண்ணோம் இது மோல இது போல ஸ்ட்ரிப்ஸா வந்து ரெண்டும் சேர்த்து கட் பண்ணோம் மேல் துணியும் கீழ் துணியும் வெச்சு ரெண்டும் சேர்த்து 1/2 இன்ச்க்கு வந்து நம்ம கட் பண்ணிட்டோம்னா அப்ப நம்ம முடி போடும்போது மேல இருக்கறதையும் உள்ள இருக்கறதையும் சேர்த்து சேர்த்து நம்ம முடி போட்டுட்டே இது மாதிரி வரணும் உள்ள போட்டுட்டோம் இப்போ நான் மிக்ஸில போட்டு காட்றேன் இத பாருங்க நான் மிக்ஸிக்கு இந்த கவர் போட்டுட்டேன் எல்லாம் வந்து கவர் ஆயி இருக்கு உங்களுக்கு அழுக்கு படியாது டஸ்ட் வராது உங்களுக்கு வந்து இது மேல வந்து கண்டெய்னர் கூட வந்து உள்ள வெச்சி நாம வந்து எல்லாத்தையும் வந்து இது மாதிரி கவர் பண்ணிடலாம் இது மிக்ஸிக்கு மட்டும் இல்ல மெஷின்ஸ் தக்கற மெஷின் அதுக்கு அப்புறம் எதுவா இது மாதிரி வந்து இவ்வளவு சைஸ் இருந்தாலும் அத நம்ம கவர் பண்ணிடலாம் இந்த முடி வந்து இது மாதிரி மேல வந்திரும் இது ஒரு டிசைன் மாதிரி ஆயிடும் இப்போ நீங்க வந்து இனிமேல்க்கு நீங்க எந்த ஒரு டி-ஷர்ட்டும் வேஸ்ட் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் இது மாதிரி வந்து நிறைய எல்லாத்துக்குமே நம்ம கவர் பண்ணலாம் எதது நம்ம கவர் பண்ணனும்னு நினைக்கிறோமோ அதுக்கெல்லாம் இது மாதிரி அழகா வந்து இது மாதிரி ஒரு 10 நிமிஷத்துல பண்ணி நீங்க வந்து கவர் பண்ணலாம் இது ஒரு ஓல்ட் ஒரு டி-ஷர்ட்னு யாரும் சொல்ல முடியாது இது வந்து நீங்க எங்க வாங்குனீங்கன்னு நிச்சயமா கேட்பாங்க இது மாதிரி வந்து நீங்க பண்ணி உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுங்க வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த டி-ஷர்ட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க போட முடியலன்னு சொன்னா உடனே ஒரு கவர் பண்ணி நீங்க gift கூட பண்ணலாம் மத்தவங்களுக்கு கூட வந்து நீங்க வந்து இது மாதிரி மிக்ஸி கவர் இல்ல ஏதாவது தக்கற மெஷின் கவர் அது மாதிரி ஏதாவது சொல்லி நீங்க வந்து இத வந்து gift பண்ணலாம் இந்த வீடியோவை நீங்க பார்த்ததுக்கு மிக்க நன்றி இது மாதிரி வந்து நீங்களும் வந்து செஞ்சு எனக்கு வந்து கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க்ஸ் இப்போ நாம ஆப்பன் செய்ய